வணக்கம். நாளும் நலமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நெய் பற்றி பார்க்கலாம், அதாவது நெய்யில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக உங்களில் நிறைய பேர் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் காஃபி இல்லைனா டீ குடிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை இருக்க ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா சுடுதண்ணியில் தேன் கலந்து குடிப்பாங்க. ஆனால் அதே மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் நெய் தினமும் குடித்துட்டே வர்றதால நம்ம உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஆயுர்வேத மருத்துவம் படி சில மருந்துகளுக்கு துணை மருந்தாக நெய் தான் கொடுப்போம். அதாவது சில மருந்தை நெய்யோடு சேர்த்து சாப்பிட சொல்லுவோம். அப்படி சேர்த்து சாப்பிட்றதால என்ன ஆகும் அப்படின்னா அந்த மருந்தோட பயனை இந்த நெய் வந்து முழுமையடைய செய்யும். அந்தளவு ஆற்றல் வந்து நெய்கிட்டே இருக்குது. தினமும் காலையில் எழுந்து பல் விளக்கினதும் ஒரு ஸ்பூன் நெய்யை குடிச்சிட்டு உடனே ஒரு கிளாஸ் வெந்நீர் வந்து குடிக்கணும். இப்படி தினமும் செய்துட்டே வர்றதால நம்ம உடலுக்கு என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும்னா, சுத்தமான பசும் நெய் மூளையோட செயல்பாட்டை அதிகமாக்கும், ஆரோக்கியமான மூளை வளர்ச்சியை உருவாக்கும். அது மட்டும் இல்லை, மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் தூண்டப்பட்டு நினைவாற்றலையும் புரிந்து கொள்கிற திறனையும் அதிகப்படுத்தும். இதனால் ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கு மதிய உணவில் தினமும் நெய் கலந்து கொடுக்கறதால அவங்களுடைய படிப்பு திறன் அதிகமாகும், ஞாபக சக்தியும் அதிகமாகும், படிக்கிறது மறக்காது. தினமும் நெய் சேர்த்து சாப்பிட்டுட்டே வர்றதால நம்ம சாப்பாட்டில் நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கும் அப்படின்னா, உடம்பில் நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாகுது, மலச்சிக்கல் இருக்கிறவங்க நெய் தினமும் சாப்பிட்றதால மலச்சிக்கல் குணமாகும். அது மட்டும் இல்லை, உடம்பு உஷ்ணம் குறைந்து குளிர்ச்சியை கொடுக்கும். தினமும் மதிய சாதத்தில் சூடான சாதத்தில் நெய் சேர்த்து சாப்பிட்டுட்டே வர்றதால செரிமான திறன் அதிகமாகும். காலை வெறும் வயிற்றில் நெய் தினமும் சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்கும் ஊட்டம் அளித்து சீராக இயங்க வைக்கும். நெய் வந்து ஒரு நேச்சுரல் லூப்ரிகண்ட்டாக கூட இருக்குது. அதாவது நெய்யை வந்து தினமும் காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டே வர்றதால மூட்டு இணைப்புகளுக்கு மட்டும் இல்லை, திசுக்களுக்கும் தேவையான ஒரு நேச்சுரல் லூப்ரிகண்ட்டாக இந்த நெய் வந்து செயல்படுது. இதனால் பிற்காலத்தில் ஆர்த்ரைடிஸ் மாதிரி நோய்கள் வராமல் தடுக்க முடியும், தினமும் காலை வெறும் வயிற்றில் நெய் சாப்பிட்டுட்டே வர்றதால. அதோடு மட்டும் இல்லை, நெய் வந்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்றதால உடம்பில் வந்து புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய ஒரு உட்பொருள் இருக்குது அந்த நெய்யில். இதனால் என்ன ஆகும்னா பிற்காலத்தில் புற்றுநோய் கூட வராமல் தடுக்கிற அளவுக்கு ஆற்றல் இந்த நெய்யில் இருக்குது. பொதுவாகவே நம்ம மக்கள்கிட்ட ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. அதாவது என்னென்னா, நெய் சாப்பிட்டா உடம்பில் வந்து கொழுப்பு சத்து அதிகமாகிடும், நெய்யில் கொழுப்பு அதிகமாக இருக்குதுன்னு நினைப்பாங்க. இன்னும் சிலர் நெய் சாப்பிட்டா உடல் பருமன் ஆகிடும், உடல் எடை கூடிடும் அப்படின்னு பயப்படுவாங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. நெய்யில் வந்து நான்கு வகை வைட்டமின்ஸ் இருக்குது. அதாவது வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் கே. இந்த ஏடிஇகேன்னு சொல்லப்படுற நாலு வைட்டமின்மே ஃபேட் சால்யூபிள் வைட்டமின்னு சொல்லுவாங்க. அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கக்கூடிய வைட்டமின்ஸ். அதோடு மட்டும் இல்லை, நெய்யில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஒமேகா 9 ஃபேட்டி ஆசிட், அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட், அதோடு மட்டும் இல்லாமல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணமும் நிறையவே இருக்குது. இந்த நெய் வந்து நம்ம சாப்பிட்றதால உடம்பில் கொழுப்பு சத்து சேராது. வைட்டமின் ஏடிஇகே அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், அதாவது இந்த வைட்டமின்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகளை நெய்யோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த காய்கறிகளில் இருக்கக்கூடிய இந்த நான்கு வகை வைட்டமின்ஸையும் நம்ம உடம்பு வந்து சீக்கிரமாக அப்சார்ப் பண்ணுற திறமையை வந்து இந்த நெய் தான் கொடுக்குது. அதாவது உதாரணத்துக்கு வைட்டமின் ஏ அதிகமாக இருக்கக்கூடிய கேரட் எடுத்துக்கலாம். கேரட்டை வந்து நெய்யோடு சேர்த்து சூடான சாதத்தில் பிசைந்து சாப்பிடும்போது இந்த கேரட்டில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ சத்தை நம்ம உடம்பு சீக்கிரமே அப்சார்ப் பண்ணிக்கக்கூடிய திறமையை வந்து இந்த நெய் தான் நமக்கு கொடுக்குது. நிறைய டயபெட்டிஸ் நோயாளிகள் கேட்குற ஒரு கேள்வி வந்து, நாங்கள் நெய் சாப்பிடலாமா டாக்டர்னு கேட்பாங்க. கண்டிப்பாக சாப்பிடலாம். உணவில் ஹை கிளைசமிக், லோ கிளைசமிக் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது. இந்த ஹை கிளைசமிக் உணவு அப்படிங்கிறத நம்ம சாப்பிடும்போது நம்ம ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை உடனே அதிகமாக்கிடும். அதாவது உதாரணத்துக்கு மைதா மாவு, இந்த மாதிரி பொருட்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள். லோ கிளைசமிக் உணவு அப்படிங்கிறது என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சமாக செரிமானமாகி அந்த உணவை நம்ம சாப்பிடும்போது வயிற்றுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தான் செரிமானமாகி ரத்தத்தில் வந்து சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே விடும். நெய் வந்து லோ கிளைசமிக் உணவில் ஒன்றா இருக்குது. இதனால் நீரிழிவு நோயாளிகள், டயபெட்டிஸ் நோயாளிகள் கண்டிப்பாக நெய் தினமும் கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. நெய் சாப்பிடும்போது இதயத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது. இந்த நெய் வந்து உள்ளுறுப்புக்கு மட்டும் இல்லை, வெளி தோற்றத்துக்கு கூட ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. தினமும் நெய்யை வந்து சருமத்தில் தேய்த்து குளிக்கிறதால நமக்கு என்ன பயன்கள் கிடைக்கும்னா, சரும பொலிவு, இளமையான தோற்றம், சருமம் வந்து வறட்சியாக இருக்கிறவங்களுக்கு மென்மையடையும். சோரியாசிஸ் தோல் வியாதி இருக்குல்ல, இந்த சோரியாசிஸ் தோல் வியாதி இருக்கிறவங்களுக்கு தோல் வந்து செதில் செதிலாக கொட்டிகிட்டே இருக்கும். இந்த செதில் உதிர்து இல்லையா, அந்த இடங்களில் வந்து நீங்கள் நெய்யை வந்து தேய்த்து ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு 45 நிமிடம் ஊறிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிக்கலாம். இல்லை ராத்திரி தூங்கும்போது கூட நெய்யை வந்து அந்த இடங்களில் தேய்த்து விடலாம். அப்படி தேய்க்கிறதால அந்த செதில் செதிலாக கொட்டுது இல்லையா, அந்த தோல் உதிர்றது வந்து குறைய வைக்கும். சிலருக்கு பனிகாலத்தில் உதட்டில் வந்து வெடிப்பு வரும், அந்த வெடிப்புக்கும் நெய்யை வந்து உதட்டில்
ஒரு 5 நிமிடம் தேய்த்து மசாஜ் மாதிரி செய்யலாம். இந்த வெடிப்பு சீக்கிரமே குறையும். கண்களை சுற்றி சிலருக்கு கருவளையம் இருக்கும். அவங்க என்ன செய்யணும்னா, ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து கண்களை சுற்றி நல்லா மசாஜ் மாதிரி செய்துட்டு அப்படியே தூங்கிடலாம். காலையில் எழுந்து குளிக்கலாம். இதனால் கண்களில் இருக்கக்கூடிய கருவளையம் சீக்கிரமே மறையும். தலை முடிக்கு கூட நெய் வந்து ரொம்ப நல்லது. தலையுடைய அடிபாகம் ஸ்கேல்ப் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் நெய் எடுத்து நல்லா தேய்த்து ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் வரை மசாஜ் செய்துட்டு அதுக்கப்புறம் தலைக்கு குளிக்கலாம். ஸ்கேல்ப் சோரியாசிஸ் நோய் இருக்கிறவங்களுக்கு தலையிலிருந்து செதில் செதிலாக தோல் உரியும். அந்த இடங்கள்லாம் அந்த நெய்யை தடவும் போது அந்த செதில் உதிரிறது சீக்கிரமே குறைஞ்சிடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெய்யில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். உங்களுக்கு இன்றைக்கி நெய் பற்றி தெளிவாக புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறொரு ஆரோக்கிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் மைத்திலி.